மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் அணுகுங்கள் மக்களுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட பேனர் அதுக்கப்புறம் இந்து முன்னணியை தலையிட்டால் அந்த பேனர் எடுக்கப்பட்ட விவகாரம் மொசாதுடைய உளவாளி கைது செய்யப்பட்ட விவகாரம் இன்னும் ஃபலஸ்தீனில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட அராஜகங்கள் இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கறக்கிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆனால் நாலந்தர் யூசுஃப் நம்மளோட இருக்காங்க ஆனால் எப்படி இருக்கிறீங்கண்ணா அலகில்லா ஆனால் இப்போது இந்த ஃபலஸ்தீன் சம்மந்தமாக தொடர்ந்து பல செய்திகள் போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விநாயகர் சதுர்த்தியோட விழாவில் ஃபலஸ்தீன் ஆதரவாக ஒரு பேனர் வச்சாங்க பார்த்தோம்னா ரெண்டு நாள் அந்த பேரை அங்கே நீக்கப்படுது இதை பற்றி உங்க என்ன பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த பாதிப்பை பார்த்துட்டு மனக்குமரல்ல அவர்களுடைய விழாவில் ஃப்ரீ பாலஸ்தீன் சின்ன ஒரு எழுத்து வைக்கிறாங்க இது எதுக்காக வைக்கிறாங்கன்னா அவங்க விழாக்களுக்கு மத்தியில் கூட இதை நினைச்சு பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே மக்கள் இவங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க இதை பார்த்தவனை யாருக்கு எரியுது உங்க பாஷையில சொல்லுவதா இருந்தா மாலா ஃபேனை பன்னெண்டாம் நம்பர்ல போய் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யாருக்கு எரியுதுன்னா இந்துக்களுக்கு அறவே சம்பந்தம் இல்லாத இந்த இந்துத்துவா கும்பலுக்கு எரியுது அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க ஏ எப்பரா இது வைக்கலாம் எடுத்துரு இதனால உனக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா சாதாரண மக்கள் தானே புரியாதுல்ல உன்னை பயங்கரவாதின்னு சொல்லிடுவாங்கன்னா மக்கள் பயந்துருப்பாங்க போல அதனால அதை அவங்க எடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த மக்கள் வச்சாங்கல்ல நீ அது பல செய்தி மக்கள்கிட்ட போயிடுச்சு வச்சதே மக்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆகிடுச்சு மக்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே ஒரு வெற்றி தான் அதுக்கப்புறம் போய் நீ அங்கே வச்சது வந்து இப்போ ஹெச் ராஜா வந்து பதவியில் வச்சுருக்க மாதிரி ஹெச் ராஜா வந்து வச்சுருக்காங்கல்ல நொந்து போனது வெந்து போனது ஓட்டா ஓடசலை வந்து வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு எடுத்தது அப்படி தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இங்கே எடுத்துட்டேன் இங்கே எடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டேன் நொந்து போன வேலையை செஞ்சுட்டேன் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களே அசோக் குமார் மிஸ்ராங்கிற ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா உண்மையில் இந்த ஆர்டிக்கலை படிக்கிறப்ப அவருடைய நல்வாழ்விற்காகவும் அவருடைய ஹிதாயத்திற்காகவும் நம்ம துவா செஞ்சோம் எல்லோரும் துவா செய்யுங்க அவரோட சேர்ந்த பதினோரு பேர் என்ன எந்த ஒரு சேர்ந்தவங்க நொய்டா நொய்டா நொய்டாங்கிறது அதான் டெல்லியை ஒட்டி உத்தரப்பிரதேச பக்கத்தில் வரும் நொய்டாவில் இருக்கக்கூடிய பதினோரு பேர் பிரசாந்த் பூஷனை பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்க ஒளியே ரூட் கேஸ் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் லிமிடெட் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தடை போடணும் ஏன்னா மக்களை வந்து கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்க நிலை ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ இதை பற்றி யாரெல்லாம் இந்த ஏற்றுமதி ஈடுபடுறாங்கன்னு பார்த்தா நம்ம மோடியோடைய உடன் பிறவாதவர் அவ்வளோதான் எங்கே போனாலும் கூட கூட்டு போவார் அதாவது அதானியுடைய அந்த மனைவிக்கு பார்த்தா இவர் போட்ட கும்பிட்டு இருக்கு பெரிய கும்பிட்டு ஓம் பிர்லா கூட அவருக்கு அதிகமாக அவங்க மனைவி கும்பிட்டு போட்டார் அவர் அவருடைய நிறுவனம் இதில் இருக்குது அதானியுடைய நிறுவனம் அதானியுடைய நிறுவனம் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஹைதராபாத்தில் இருக்குது இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அதானி ஹெல்ப் பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதானி ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு இதுக்கு பேர் இந்தியன் டிஃபென்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட் பேர் இந்த நிறுவனம் தான் ட்ரோனு தர்றாங்க ஹெர்கேஸ் நைன் ஹண்ட்ரட் ஒரு ட்ரோன் இந்த ட்ரோனை எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கஸ்ஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பயன்படுத்தப்படுது அந்த ட்ரோனுடைய பேரு வாடி காப்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் அந்த ட்ரோன் இந்த ட்ரோனோட சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க அந்த ட்ரோனை ஏற்றுமதி பண்றதுல அதானியுடைய குழுமம் இருக்குது இதுவெல்லாம் இன்னொரு சில நிறுவனங்கள் இருக்கு இதையெல்லாம் தடை செய்யணும் அப்படிங்கிறது அந்த அசோக் குமார் மிஸ்ராங்கிற ஒரு சகோதரனுடைய ஒரு மனக்குமரல் நம்ம அந்த மாணவர் குரல் கொடுத்த தஞ்சை இருக்கிற ஐஐடியில அவர் சொன்னது தாங்க அவர் என்ன சொன்னாரு நம்ம போகிறோம் நம்ம போறோம் எதுக்கு ஒரு விஞ்ஞானத்தை பத்தியோ மக்களுடைய நல்வாழ்வுக்கு பத்தியோ இல்ல ஒருத்தரை கொள்றதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டாருல்ல அதை அப்படியே நடக்கக்கூடியதை பார்த்துட்டு அசோக் குமார் மிஸ்ரா போன்றவங்க அவங்களோட சேர்ந்து பதினோரு பேர் இது கேஸ் போட்டிருக்காங்க உண்மையிலே மக்கள் வரவே இருக்கிறாங்க இதுதான் இந்தியா அப்படிங்கறத இன்னொரு முறை நிரூபித்து காட்டியிருக்கோம் நம்ம இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவும் சேர்ந்ததா இந்தியா அப்படிங்கறத இந்து சகோதரர்கள் நிரூவிச்சு காட்டியிருக்கிறாங்க முஸ்லீம்க நிரூபிக்கலை இந்த பதிவுல இந்துக்கள் தான் நிர்வித்திருக்கிறார்கள் இப்போ பிரசாந்த் பூஷன் மூலியமா வழக்கு போட சேர் தயாராக வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு இதை வந்து தடை செய்யணும் ஏ அவ்வளோ அங்க வயசுல தடை செய்யணும் ஏன்னா சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில நம்ம பல விஷயங்களை ஒன்றுபட்டு போறோம் சர்வதேச அடிப்படம் பயங்கரவாதத்தை இருக்கிறோம் சர்வதேச அடிப்படையில வந்து காற்று சூழல் மாசுபடுதான் நம்ம இருக்கிறோம் மக்களுடைய நல்வாழ்வை சர்வதேசத்தின் அடிப்படையில சேர்ந்து அவங்களோட நல்வாழ்வை உயர்த்தணும் நம்ம சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து போறோம் அப்ப ஐசிஜி என்ன சொல்லுது அங்க வந்து ஜனசைட் நடக்குதுன்னு சொல்லுது ஐசிஜி அது மட்டும் இல்லை போர் குற்றவாளியாக இருக்கிறாரு நெத்தனியாவும் இருக்கிறாரு அவங்களுடைய பார்வையில் ஐசிஜி பார்த்தா ஹமாஸும் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பார்வையை சொல்லி காட்டி அதனால வந்து என்னன்னா இதை வந்து போர்க்குற்றத்தை செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு வந்து ஏற்றுமதி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டனும் அதை பரிந்துரை பண்றாங்க பிரிட்டன் வந்து எந்த அளவுக்குன்னா முந்நூற்றி ஐம்பது பிரைவேட் லிமிடெட் முந்நூற்றி ஐம்பது பிரைவேட் லிமிடெட் வந்து ஆயுதங்களை தர்றாங்க அதில் ஒரு இருபது லிமிட்டட் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்காக முடிவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க வரவேற்கத்தக்கதான் ஆனால் இதே தீர்வு இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் சரி நான் இப்போ அந்த செய்திகளில் பார்த்தோம்னா ஒரு மொசாதோடைய உளவாளி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு உளவு பார்க்க போன இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்னைக்கு உலக அளவில் தலைப்பு செய்தியா இருக்கு அது என்ன பண்ணுறோம் மொசாட் சான் பெல்ட் இதெல்லாம் வந்து உளவாளி அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பரவாயில்ல புரிஞ்சு வச்சிருப்பீங்க அது உளவாளி அமைப்பு இல்லைங்கிறத பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இதை நம்மளா சொல்லாம யார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் கிழக்குன்னு ஒரு ஒரு ஆன்லைன் நியூஸ் அதுல மொசாத்துடைய வரலாறை பற்றி எழுதிக்கிட்டே வர்றாங்க மொசாட் வந்து ஒரு உளவாளி அமைப்பு மட்டும் இல்லை பல கொலைகளை செஞ்சவங்க முனிச்சு சம்பவமாக இருந்தாலும் அதை ஒட்டி பிரான்சினுடைய ஏரோப்ளைன் ஹைஜேக்கு அதனுடைய ஃப்ளைட் ஹைடேக் அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லையும் இவங்க அந்த மொசாட் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் நாட்டை பாதுகாக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் பல கொலைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்போ மொசாட்டுங்கிறது உளவாளி அமைப்பு இல்லை கொலைகார அமைப்பு அந்த கொலைகார அமைப்பு துருக்கியில் போய் எங்கள் வேலையை காட்டியிருக்காங்க ஏர்துவான்ட்ட இப்போ இந்த சம்பவம் நடந்து துருக்கியில் துருக்கியில் நடந்திருக்கு துருக்கியில் வந்து லீரிடன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் அங்கே எந்த ஃபாலஸின மக்கள் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு இப்போ உழவு பார்த்துருக்கான் இப்படி உழவு பார்த்தது எப்படி கத்தாரில் பார்த்தாங்களா கத்தாரில் செம்மையாக அடி வாங்கினாங்களா அதே மாதிரி இந்த வேலையை செஞ்சவொடனே ஏதுவான் ஏற்கனவே மிக ஆக்ரோஷமா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்ப இந்த பேச கவனிச்ச இந்த நடவடிக்கையை உத்து பார்த்திருக்காரு மசாட்டு நடவடிக்கை பல முறை இது மாதிரி கைது செய்யப்பட்டிருக்குறவனும் இதை ஒட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறான் இப்போ ஃபலஸ்தீனோட இஷ்யூ இப்போ பிரச்சனையில் பார்த்தோம்னா மேற்கு கரையில் பெரிய அளவில் பாதிப்புகள் நடக்கிறத பார்க்க முடியுது மேற்கு கரையில் மக்கள் செய்திகள் அதை பத்தி சொல்லுவாங்கண்ணா வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க அந்த மேற்கு கரையில் குடியேறுவது இஸ்ரேல் போய் இங்கே குடியேறுவது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தப்பு இஸ்ரேல் ஒரு இஸ்ரேலோட அமைப்பு வச்சுருக்காங்க இந்த வேர்ல்டு ஜியோனிஸ் ஆர்கினஸ்னு ஒரு அமைப்பும் அமானா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அந்த ரெண்டு அமைப்புகள் சொல்கிற சட்டத்தின் அடிப்படையில் அவங்க சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிக்கிறது இப்போ மோடி ஐயா சொல்கிறாருல அது மாதிரின்னு சப்கா விசானு சப்பானி விசா விசான் அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி வார்த்தையில் சொல்லிக்கிறது அங்க போய் குடியேறது தவறு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே தவறு அப்படி அங்க பகுதியில் போய் குடியேறி அதற்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் கிட்டத்தட்ட பத்து லட்சம் செக்கல் அங்க போய் குடியேறுற மக்களுக்கு கொடுக்கப்படும் அவங்க இஸ்ரேல் சார்பில் கொடுக்கப்படும் மேற்கு கரையில் அங்கே போற ஆள்கள்லாம் யாருன்னு சொன்னா நீங்க பார்த்தீங்கன்னா மோசன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் இவன் யாருன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்காச்சு மோனு மனோசர் இருக்கானா விஷ்ணு தபாத் இருக்கானா இவனை மாதிரி ஆட்கள் பசு பாதுகாப்பு படைன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இவங்களுக்கு பேரு நில பாதுகாப்பு படைகள் இவங்க போய் இருந்துக்கிட்டு ஆயிஷா பல சலாம் இவங்க வந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கிறது இத்துமான் பின் குயூர் வந்து அங்க போய் துப்பாக்கியை கொடுக்கறான் இந்த மாதிரி ஆள்களுக்கு கொடுத்தா இந்த ஷோவாலாம் என்ன பண்ணுறான்னா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவங்கள சுடுறது துன்புறுத்துறது இந்த வேலையில் இல்லீகலா ஈடுபடுறாங்க இந்த இதை செய்ய கொடுக்கறது இது எல்லாமே அரசாங்கம் செய்யுது வேற அமைப்பின் மூலிமா இல்லீகலா செய் கேட்டா சர்வதேச சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிறது இது ஒரு புறம் இது இல்லாமல் மேற்கு கரையில ஜெனீனு துபாஸு நப்ளஸ் கல்கலியா இது போன்ற பகுதிகள்லாம் இருக்குது இருக்கு இதுல வந்து மேற்குரை வந்து மூன்று பகுதியாக இருக்கு இயற்கை நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பகுதி முழுவதுமாக ஃபலஸ்தீன மக்கள் மஹமூத் அப்பாஸ் பிஎல்ஓ அவங்க ஆள்றாங்க ஒரு சில பகுதியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இஸ்ரேல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதியில் மேற்கல்ல ஜெனீன் ஜெனீன் இன்னைக்கு எப்படின்னா கஸ்ஸா இருக்குல்ல அது மாதிரி ஜெனீன் எட்டு நாளில் இன்ன வரைக்கும் அந்த ஜெனினுக்குள்ளே யாரும் உள்ளே போக முடியலை அங்கே அகதி முகாம் இருக்குது அந்த அகதி முகாமில் தாக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கிடையாது ரோடை ரோடு இருக்குது அங்கே மக்கள் பயன்படுத்துகிற ரோடை நீ வீடியோ பார்க்கலாம் அல்ஜி சீராக போட்டிருப்பாங்க எல்லா சேனலையும் வந்திருக்கு ரோடை அந்த கழிவறைகள் செல்லக்கூடிய அந்த குழாயெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் உடச்சி விடுறாங்க ஒரு காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறாங்க இவங்க அப்படி நடந்த சம்பவங்கள்ல நான் பெய்ய சொல்றேன் நான் வந்து கஸாவை சொல்லலை மேற்கு கரையை மட்டும் சொல்றேன் மேற்கு கரையில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கட்டமைப்புகளை சீல் வச்சிருக்காங்க குழந்தைகளுக்காக குரல் கொடுக்கணும்னு நிற்கிற பேசுகிறோம்ல மேற்கு கரையில் இருக்க குழந்தைகள் மட்டும் மூவாயிரத்தி நூறு குழந்தைகள் வெளியேறியிருக்காங்க மேற்கு கரையில் மட்டும் கைது பண்ணப்பட்ட குழந்தைகள் வந்து எழுநூறு குழந்தைகள் எழுநூறு குழந்தைகள்ங்க உலகத்தில் எங்கேயா கேள்விப்பட்டிருப்போமா அப்படியே சம்பவத்தான் சிந்திச்சு பாருங்கள் ஒன்று மேற்கு அப்படியே கஸ்டாவில் ஒரு கொடுமை அதை ஒட்டி அப்படியே அவங்க வச்சிருக்க சிறைச்சாலை இங்கேருந்து கைது செய்திட்டு போகிறாங்க இல்லை ஏழ்நூறு குழந்தைகள் அப்படி ஏழ்நூறு குழந்தைகளை போனால் ஹுசேன் ஒரு நபரை தொடையில் சுட்டு பதினாறு வயசு பையன் பத்து மாசமாக அதே ட்ரெஸ்லேயே இருந்தார் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் எழுப்புறதுக்காக வந்து காஸ்டிக் சோடா இது மாதிரி திரவங்கள் இதெல்லாம் கரைச்சி மூஞ்சில் ஊற்றுவாங்கண்ணா ஒம்பது பேருக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு உணவு குளியல் அறையில் வரக்கூடிய தண்ணியை பசி தாகாமல் குடித்தாங்களாம் இவ்வளவு கொடுமையும் செய்கிறாங்க மேற்கு கரையில் ஆனால் இதுக்கு பேர் தான் செல்ஃப் டிஃபென்ஸ் இதுக்கு பேர் தான் பிடன் செல்ஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு உலகமே சேர்ந்து ஆதாரிக்குது கமன்ஸில் கூட சில பேர் வர்றாங்க இவங்களாம் எப்படி நீங்கள் எனக்கு புரியலை ஜெய் இஸ்ரேல் இஸ்ரேல் வெட்டி பெற்றது இதையா வெற்றி நீங்கள் நினைக்கிறீங்க பல கிறிஸ்துவ நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளலை சில பேர் வெறிபுடிச்ச மாதிரி இருக்கிறீங்க இப்ப குழந்தைகள் கொல்லப்படுறாங்க இஸ்ரேல் அதாவது மக்கள் குழந்தைகள் அதாவது தாண்டி மேற்கு கரையை தாண்டி எங்க இருந்தாலும் கொல்லப்படுறாங்க அமெரிக்காவில ஒரு குழந்தை வயசு பெரிய வயசுக்கும் போது வந்திருக்கு அந்த குழந்தை அவங்க அம்மாவோட வந்திருக்கு ஒரு அம்மா வந்து அப்படி நிறைய பேர் வாழ்றாங்க நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி பெடன் கட்சியில கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்விமிங் பூலுக்கு வந்திருக்காங்க வந்து குளிக்கிறதுக்காக மூணு வயசு பிள்ளைய கூட்டு வந்துருக்குறாங்க இந்த அம்மா போய் அந்தமாகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க எங்கே வந்துருக்கீங்க என்ன அப்படின்னு அதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுத்தையும் போய் மூணு வயசு குழந்தைய மூக்கு அப்படியே காய பொத்தி அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கி சாகடிக்க பார்க்குறான் அந்த அம்மா யாரு அந்த அம்மா வந்து இவங்க பாலசியை பிடிக்காத மக்கள் ஏன்னா மனத்து பேரை நம்ம சொல்ல வேணாம் அது அது நல்லா இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல நம்ம ஏன்னா பல நல்ல மக்கள் இருக்கிறாங்க எனக்கு அது சொல்லக்கூடாதுன்னு நான் விருப்பப்படலை நான் அப்போ வந்து முக்குறாங்க முக்குன உடனே அந்த அம்மா பார்த்துட்டு குழந்தையை பிடிச்சி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ அந்த கேஸ் நடக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் யாச்சேன்னு ஒருத்தன் பேசுனா ஒரு கிழமை இஸ்ரேலில் பாலஸ்தீன குழந்தைகளை கொள்ளுங்கள் சொன்ன ஒன்று அமெரிக்காவில் ஆறு வயசு பையனை பதினோரு முறை குத்துனானா ஒரு எழுவ ஒரு கிழமை எழுவது வயசு கிழமை பலஸ்தீன மக்கள் பலஸ்தீனத்தில் பாதிக்கப்படுவது இல்லாமல் அதை தாண்டி வெளியே தான் பாதிக்கப்படுறாங்க அதை மொசாட்டை உழவு பார்க்கறது வேறு லெபனானில் அவங்கள குள்றது இவ்வளோ அக்கிரமம் நடக்குது இதை வந்து உலகமே இன்றைக்கி வேடிக்கை பார்க்குது உலகமே வேடிக்கை பார்க்க இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் வரக்கூடிய செய்தி சேனல் என்னென்ன ச நியூஸ் தெரியலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகியினுடைய வரலாறு பேசுகிறாங்க அட்லி இருக்கார்ல அவர் பொண்டாட்டி புதுசாக ஒரு துணி கூடத்தில் வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய தியாகி அவர் எவ்வளோ பெரிய ஆள் அதை பற்றி இன்னைக்கு பேசப்படுது அஜித்து இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் வண்டி ஓட்டினாரான் அதை பற்றி பேசப்படுது இந்த மக்களுடைய வாழ்வை பற்றி இவங்க படக்கூடிய துயரங்களை பற்றி பேச முடியல பேசுறது கிடையாது வாழைப்பட மாரி செல்வராஜை பற்றி சொல்கிறீங்க கோடி மாரி செல்வராஜ் அங்கே இருக்காங்க அவங்களுடைய வரலாறு யாரும் பேசுவது கிடையாது மக்கள் இதை பேசணும் பேசுறதுக்காக தான் நம்ம இதை சொல்லி காட்டுறோம் மேற்கரை ஃபுல்லா இப்படி பல அசம்பாவித சம்பவங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பல அசம்பாவித சம்பவங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் வேறு இல்லீகல் பேர்ல அமானா டபிள்யூஎஸ்ஓ அந்த பேர்ல இருந்து காசை கொடுத்து அங்கே போய் அடிக்க விடுறது பசு பாதுகாப்பு படைப்பை கரியா நினைச்சல அது மாதிரி வச்சுக்கோங்க சுருக்கமா சொல்வதாக இருந்தா நான் இப்போ நீங்கள் நம்மளோட இன்டர்வியூல எப்பவுமே அந்த போரோட நிலவரங்கள் தாண்டி அங்க பாதிக்கப்படும் மக்களுடைய ஏதாவது ஒரு சம்பவங்கள் சொல்லுவீங்க இன்னைக்கு யாரை பத்தி பேச போறீங்க இன்றைக்கி இன்னைக்கு யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈசுதீன் லூலு ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வான ஒரு சம்பவம் படிக்கலாம் முடியாது படித்தோம்னா தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு வரலாறு அந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு பேச்சு என்னன்னா விஜய் அந்த ரோஹித் ரைஸ் கார் வாங்கிட்டு டேக்ஸ் கட்டாமல் இது பண்ணாருன்னு சொல்லி அவர் அவர் படம் வந்துருச்சா தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படியே எல்லா செய்தியிலும் எல்லா செய்திகளையும் அது அரசியலுக்கு முன்னாடி வர்ற படம் வைக்கும் என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன இதனால் என்ன பிரயோஜனம் அதனுடைய கல்பாதி ஆக்கோரமாக அந்தம்மா இன்றைக்கி இன்னைக்கு பிபிசியில் பேட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் நாங்கள் வந்து பண்ணது பணத்துக்காக தான் அதே மாதிரி தான் லாம் கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ அந்த குழந்தையுடைய இப்போ அந்த விஜய்னு சொல்கிற ஒரு குழந்தையுடைய வரலாறு வச்சு தான் படம் பேசப்படுது ஈசுதீன் லூலு இருபத்தி ரெண்டு வயசு கெஸ்ஸாவுடைய யூனிவர்சிட்டியில் அஞ்சாவது வருஷம் படிக்கிறார் டாக்டர் படிக்கும்போதே அவருடைய காலேஜில் குண்டு போடப்பட்டுருச்சு வீட்டில் இருக்கும்போது ஒரு அறிவிப்பு வருது உடனே வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு கொஞ்சம் சர்ட்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு மொபைலை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில விட்றாரு குண்டு போட்டு வீடு அழிச்சிடுறாங்க பாட்டு வீட்டில் தங்கி இருக்கிறாரு தங்கி இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் தெரியுதா எந்த ஹாஸ்பிட்டலு நவம்பர் மாதம் ஃபுல்லாக நவம்பர் பத்து ஃபுல்லாக அம்மாசனுடைய கட்டளை மையம் சொல்லி இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும் வாங்கன்னு யாராவது அனுப்புவோமா எந்த குடும்பமாக அனுப்புமா இஸ்ரேலை பற்றி முழுவதுமாக தெரிஞ்ச மக்கள் அந்த மக்கள் அப்படி இருந்தும் அவருடைய தந்தை சமீர் அவருடைய அண்ணன் அண்ணனுடைய ஒய்ஃப் ராணா எல்லா ராணாவுடைய அதாவது அண்ணனுடைய குழந்தை ரீம் நாலு வயசு குழந்தை எல்லாரும் செஞ்சு நீ மக்களுக்கு சேவை பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நவம்பர் பத்து முழுவதுமாக ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கேன் உள்ளே ஆக்சிஜன் கிடையாது வெளிச்சம் கிடையாது எதுவும் கிடையாது வெளியில் வரலான்னு பார்க்கறாரு எட்டு பேர் வென்டிலேட்டராக இருக்காங்க அவங்கள விட்டுட்டு அப்படியே வர மனசு இல்லை இவரோடு சேர்ந்து சில டாக்டர்லாம் தங்குறாங்க முழுவதுமாக இருட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இருக்குது இந்த சமயத்தை என்ன பண்ணுறாருனா தண்ணியை குடிச்சிக்கிட்டு நோன்பு வைக்கிறார் அது நோம்புடைய காலம் இல்லை சுண்ணத்தான நோன்பை வச்சு இறை விடம் நான் பிரார்த்தனை செஞ்சேன் சகருக்கும் தண்ணி தான் நோம்பு திறப்பதுக்கும் தண்ணி தான் சாப்பிட தான் இல்லை சாப்பிட எதுவுமே இல்லையா ஆக்சிஜன் இல்லை வென்டிலேட்டருக்கு சாக இருக்கக்கூடிய மக்களுக்கே இங்கே கொடுக்கல டாக்டருக்கு என்னத்தை கொடுக்க போகிறாங்க இப்படி இருக்கையில நவம்பர் பதிமூணு அல்லஹலி அரபு மருத்துவமனையில் இவருடைய டீன் இவருடைய மூத்த டாக்டர் நயீம் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி இந்நாளில் அகிபாய் நாயிராஜு உன் குடும்பத்தை சேர்ந்த சமீர் உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய அண்ணன் உசைபா அவங்களுடைய மனைவி ராணா ரீம் ராணா ரெண்டு மாதம் கருமமாக இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்த போரில் சைதாக்கப்பட்டாம்பாங்க உங்கள் தாய் மட்டும் பொழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் மொபைல் ஃபோனை அந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் கொஞ்சம் இருந்திருக்கு மொபைல் ஃபோன் சொல்கிறார் கொஞ்சம் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னு மொபைல் ஃபோனை கீழே போட்டு அப்படியே ஓடோடி போய் நான் சிறை அந்த சுஜூது செஞ்சேன் இறைவிடம் பிரார்த்தனை செஞ்சேன் அப்படியே நாட்கள் கிடக்குது பத்து நாள் முழுவதுமாக முற்றுகை முடிஞ்சு செல்ஃபோன் எதுவுமே இல்லாமல் அவங்க தாயை தேடி ஓடுறார் பாப்டிஸ்டின ஒரு இடம் அந்த இடத்துக்கு போய் அவங்க தாயை பார்க்குறாரு அப்படியே ரெண்டு பேரும் சொல்ல முடியல அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க தனக்கு ஆதரவு கொடுத்த தன்னுடைய தகப்பனார் சமீர் இல்லை அண்ணன் இல்லை அண்ணனுடைய மனைவி இல்லை கர்ப்பிணியான மனைவியை கொல்லப்பட்டிருக்காங்க ரீம் போயிட்டு வாங்க சாச்சா அப்படின்னு அனுப்பிச்சு வச்ச ரீம் இல்லை அழுகிறார் ரெண்டு ரெண்டு மாதம் தாயோட இருந்து கவனிக்கிறார் மூணாவது மாதம் என்ன தெரியுமா பண்ணாரு டேய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் தி டைம்டா ஃபலஸ்தீன மக்கள்ரா மூணாவது மாதம் தன் தந்தையுடைய பேரில் சம்மீருங்கிற பேரில் ஒரு அறக்கட்டளை நிறுவுறாரு இந்த அறக்கட்டை மூலமாக என்ன மாதிரி யாரெல்லாம் டாக்டரா படிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ண போறேன்னு சொல்லி உதவி பண்ணி அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை தாய்களுக்கு வயோதிகர்களுக்கெல்லாம் உதவி பண்றாரு அப்படி உதவி பண்ணும்போது அந்த உதவியை வாங்கிட்டு ஒரு வயோதிக பெண்மணி ஒரு பேசுறாங்க ஹபீபி அப்படிங்குவாங்க ஹபீபின் வந்து விருப்பமானவரே நல்லா உங்களுக்கு எல்லா நிலவும் வழங்கட்டும் இறைவன் உங்களுக்கு எல்லா நிலவையும் வழங்கட்டும்னு அந்த வயதானவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த காட்சி கூட இன்னைக்கு அவர் பதிவு செஞ்சு போட்டிருக்காரு டிஆர்டி வேர்ல்டு நியூஸில் அவருடைய ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க அல்ஜிசியில் அவருடைய ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க அதெல்லாம் ரியல் இல்லடா இவ்வளோ ரியல் ஹீரோ அவெல்லாம் ரியல் பலஸ்தீன மக்கள் ரியல் ஹீரோ மேற்கு கலையில் ஹனூன்னு ஹீரோனா எத்தனை வயசு இருக்குது அறுபத்தி ரெண்டு ஹீரோ இவர் பல அந்த இஸ்ரேல் காரனுடைய அந்த மெர்கவா பீரங்கி துப்பாக்கிக்கு மத்தியில் ஒரு கொடியை வச்சுக்கிட்டு போய் நடுவு நிற்கிறார் நான் போக மாட்டேன்டான் இவங்க தான்ண்டா உண்மையிலேயே ஹீரோ இந்த மக்களுடைய வரலாறை பார்க்கணும் இதை பற்றி படிப்பணியாக இருக்கணுங்க படம் எடுத்து என்னத்துக்கு காசு போனால் தானே மிச்சம் அந்த நிறுவனத்தை அந்த தயாரிப்பாளர் அப்படித்தானே சொல்கிறாரு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தரவுகள் சொன்னீங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது சார்ந்த பல நாடுகளில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன் சார் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்ய இணைந்திருப்போம்